நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்னா ரமணாசுவரத்துக்கு தான் போக போகிறோம். என் தம்பி நானும் இவங்கெல்லாம் நாங்கள் முதலே ரெடி ஆகிட்டோம். இப்போ எங்கள் அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க, எங்கள் அப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் போய் இப்போ நாங்கள் ரமணாசுவரத்துக்கு போக போகிறோம். வாங்க மங்கி மயில் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருந்து ரமணாசுவரத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்களேன், எல்லாருமே எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காங்கன்ட்டு. இந்த அப்படியே மரங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே இந்த மலையை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. பார்க்காதவங்கள்லாம் இந்த மலையை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. நாங்கள் தீபம் ஏற்றும் போது இந்த வீடியோவும் நாங்கள் ஒரு நாள் ஏற்றி போடுறோம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க ட்ரெயின்ஸ், ரோட்டில் நிறைய பேர் உட்காந்து கடையும் வச்சுருக்காங்க, ஆட்டோ இருக்குது, ட்ரெயின்ஸும் இருக்குது, கோவிலும் இருக்குது. நிறையா பேர் அங்கே மலையை பார்த்து நிறையா பேர் கும்பிட்டுக்கோங்க, பார்க்காதவங்களும் கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் வயசானவங்கள்லாம் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. கொரோனாங்கிற நாள் யாருமே வெளில வந்து கிரிவலம் போக முடியல, அதனால் இந்த மலையை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள் பஸ்ஸு, இப்போ தான் வீடு கட்டிகிட்ருக்காங்க போல அங்கே. இங்கே பாருங்களேன், காரும் நல்லா கூட்டம் கூட்டமாக அந்த பக்கத்து பக்கம் இருக்குது. அங்கே பாருங்கள் சைக்கிள்லேயும் சில பேர் போகிறாங்க, கார் இருக்குது. அப்புறம் இங்கே என்ன கடை, ஃப்ரிட்ஜு கடை, வாஷிங் மிஷின் கடை, பைக் கடை இதெல்லாம் இருக்குது. அடுத்தது ஃபோன் கடை இங்கே பாருங்கள். அப்புறமேல அங்கே நான் பெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ஃபோட்டோவில். அங்கே இப்போ தான் பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க போல். இதோ இங்கே கம்பி மாதிரி போட்டு அங்கெல்லாம் நிறையா பேர் வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்காங்க. கீழே மாட்டு வண்டியில் உட்காந்து போயிட்டுருக்காங்க. இந்த மலையை நாங்கள் இப்போ பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே மரங்களில் நிறையா இலைகள்லாம் உளுந்து விழுகுது. அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா அந்த மலையோடு சேர்த்து கவர் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மேகங்களோடு சேர்த்து பார்க்க ரொம்ப இயற்கையாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிறாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் அப்பா வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, அதனால் எங்கள் அப்பா வீடியோ எடுக்கல, எங்கள் அம்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கம்பி மட்டும் அந்த நடுவில் மறைச்சிருச்சு மலையை. இதுதான் அண்ணாமலையார் கோயில். இந்த பார்த்தீங்களா மேலே இதெல்லாம் இருக்குது. இதோ காரு பஸ்ஸு இங்கெல்லாம் நிறையா இருக்குது. மேலே அந்த இதில் கல் மேலே மால் மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே இங்கே நிறையா பைக்ஸ் இருக்குது, கூட்ட கூட்டமாகவும் இருக்குது. பாருங்களேன், இதை பார்த்தீங்களா தேர், கிரிவலுக்கு அன்னைக்கு மட்டும்தான் இந்த குட்டி தேர் பெரிய தேர் இதெல்லாம் சுத்தம் பண்ணி காமிப்பாங்க நம்மளுக்கு. பார்த்தீங்களா நம்ம எல்லாருமே கும்பிட வேண்டிய அண்ணாமலையார் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்து இந்த அண்ணாமலையாரை கும்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி மலையும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. ஆனால் எங்களோட நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு இங்கே இருக்கிற ஒரு லுக்கு மாதிரி ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானை இப்போ வயசானனால இறந்துருச்சு. Thank you.
திண்ணீர் அண்ணாமலையார், அண்ணாமலையார் கும்பிட்ட மாதிரி இதையும் கும்பிட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் உங்களை குளத்துக்கு போய் நாங்கள் உங்களை காமிக்கிறோம். இங்கே பாருங்க, குளத்துலலாம் நிறையா பூக்கள்லாம் இருக்குது, ஆனால் அது கெட்டுருச்சு. அங்கே பாருங்க, மயிலெல்லாம் அழகாக கரெக்டாக அந்த நாய் வந்து மயிலை பிடிக்க பார்த்துச்சு. அது அப்படியே மேலே ஏறி மரத்த மேலே ஏறி உட்காந்துக்கிச்சு. அதை பார்த்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறமேல அங்கே நாங்கள் விளையாடவும் செஞ்சோம். நாங்கள் ரமணாசுவரத்துக்கு வந்திருந்தோம். அது கொரோனால முடிஞ்சுட்டு நாங்கள் கிரிவல பாதையில் சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் எப்பயுமே இங்கே வந்தால் பணியாரை சாப்பிடுவோம். பணியாரம் இந்த கடையில் டேஸ்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு அம்மா பணியாரை சுற்றிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் மயில் மயிலெல்லாம் பார்த்து உங்களுக்கு காணிக்கலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொரோனானால பூட்டிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் சொன்னேன். இன்னொரு நாளைக்கு அது ஓப்பன் பண்ணாங்கன்னா நான்